வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் நாவலோட கதை சுருக்கத்தை ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொன்னியின் செல்வன் நாவலோட ஃபுல் கதையை ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல் போட்டிருக்காங்க. நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த பொன்னியின் செல்வனோட ஃபுல் ஸ்டோரியை முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ரிவீல் ஆகாமல் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். அஸ் ஆடியன்ஸாக ஜென்ரலாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்குறப்போ கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் வராமல் இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோவில் ஸ்டோரி ஈஸியாக புரியறதுக்காண்டி மூவியில் ஆக்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் பிக்சரோட இந்த ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பொன்னியின் செல்வனில் கன்ஃபியூஷன்ஸ் வர பாயிண்ட்ஸ் என்னென்னா, கேரக்டர்ஸ் தான். 50 மேலே மெயின் கேரக்டர்ஸ் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நாவலில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் கிரிப்பு கிடச்சா போதும், மேஜர் கன்ஃபியூஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரியோட பேசிக் அவுட்லைனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் இப்போ உங்களுக்கு கேரக்டர்ஸ் வழியாக ஸ்டோரியோட பேசிக் அவுட்லைன்ஸ் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் சொல்ல போகிறேன். புக் ரீடர்ஸ் இங்கே இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். பிகாஸ் பொன்னியின் செல்வன் ஸ்டோரியை டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின் பண்ணாது. கதை நடக்கிற காலகட்டம் 10ஆம் நூற்றாண்டு, நடக்கிற இடம் தமிழ்நாடு. அப்போ இருந்த தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லாக இருந்தவங்க தான் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். இவங்க கீழே தான் சிற்றரசர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, பல்லவர்கள் சேரமன்னர்கள் உட்பட. சோழர்களில் அப்போ இருந்த மன்னர் சுந்தர சோழன், இவரோட மனைவி வானமாதேவி. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் ஆதித்ய கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மர், நம்ம கதையின் நாயகன் பொன்னியின் செல்வன், பின்னாடி ராஜராஜ சோழன் அழைக்கப்பட்டார். சுந்தர சோழனுக்கு ஒரு பெரியப்பா இருந்திருக்காரு, அவர் பேர் கண்டராதித்தர். அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். இவரோட மனைவி செம்பியன் மாதேவி. இவங்களுக்கு ஒரே பையன்தான் மதுராந்தகன். கண்டராதித்தர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மகன் கைக்குழந்தை இருந்ததுனால சுந்தர சோழனை சோழ நாட்டுக்கு ராஜாவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் சுந்தர சோழன் சோழ நாட்டுக்கு மன்னராகிறாரு. சோழர்களை பாதுகாக்கிற பொறுப்பு பழுவேட்டரையர் பரம்பரையோடது. சோழர்களுக்கு ரொம்ப விசுவாசமானவங்க. அதனால தான் சோழ நாட்டில் ராஜாவுக்கு அடுத்த மரியாதைக்குரிய இடத்துல இவங்க இருக்காங்க. சுந்தர சோழன் காலகட்டத்தில் ரெண்டு பழுவேட்டரையர்கள் இருந்தாங்க, பெரிய பழுவேட்டரையர், அப்புறம் இவரோட தம்பி சின்ன பழுவேட்டரையர். பழுவேட்டரையர் பரம்பரைக்கு அப்புறம் வேளார் பரம்பரைன்னு இன்னொரு பரம்பரை இருந்துச்சு. அவங்க சோழர்களோட போர் சேனாதிபதி பொறுப்பு வச்சுருப்பாங்க. சுந்தர சோழன் காலகட்டத்தில் ரெண்டு வேளார் இருந்திருக்காங்க. ஒன்று பெரிய வேளார் பூதி விக்ரமகேசரி, அப்புறம் அவரோட தம்பி சின்ன வேளார். சின்ன வேளார் ஒரு போரில் இறந்துட்டார். அவரோட மகள் தான் வானதி. இவங்க சின்ன வயசுலேருந்து நம்ம சுந்தர சோழனோட பொண்ணு குந்தவை கூட தான் வளர்கிறாங்க. பெரிய வேளார் வானதியை அருள்மொழிவர்மருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசையும் அவருக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தோட முதல் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். சோழ நாட்டில் இவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. ரொம்ப புத்திசாலியானவர். ராஜ்யத்தோட முக்கியமான முடிவுகள்லாம் இவரை கேட்டு தான் எடுப்பாங்க. இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரிய வருதுன்னா, இவரோட உளவாளி ஆழ்வார்க்கடியான் நம்பி மூலமாக தான். நான் முன்னையே சொன்ன மாதிரி அப்போ இருந்த தமிழ்நாட்டில் சோழர்களுக்கு அப்புறம் பாண்டியர்கள் தான். சுந்தர சோழனோட கொள்ளு தாத்தா விஜயாலய சோழன் தான் அப்போ இருந்த பாண்டியர்களை தோக்கடித்து சோழர்களோட சாம்ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் நிலைநாட்டினார். பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் தான் எப்போவுமே போர் வந்துட்டு இருக்கும். சுந்தர சோழனோட காலகட்டத்தில் இருந்த பாண்டியர் மன்னன் தான் வீரபாண்டியர். இவர் ஒரு போரில் சுந்தர சோழனோட அப்பா அப்புறம் சித்தப்பாவை சூழ்ச்சி முறையில் தலையை வெட்டிடுவார். இதை எப்படியாச்சும் பழி தீர்க்கணும்னு சுந்தர சோழனோட முதல் பையன் ஆதித்ய கரிகாலன் கங்கணம் கட்டிட்டு அலைவார். வீரபாண்டியனோட தலையை எப்படியாச்சும் வெட்டணும் அப்படின்னு ஒரு சபதத்தோடு தான் இருப்பார். அதுக்காகவே அவர் சின்ன வயசுலேருந்து அவரோட அம்மா வழி தாத்தாவான மலையமான் கூட நிறைய போர்களுக்கு சண்டைக்கு போவார், நிறைய போர்க்கலைகளையும் கற்றுக்குவார். இப்போ நம்ம ஆதித்ய கரிகாலனோட டீனேஜுக்கு வருவோம். ஆதித்ய கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மர், இவங்க மூணு பேரும் சின்ன வயசுலேருந்து செம்பியன் மாதேவி கிட்ட பழையறையில் தான் வளருவாங்க. அரண்மனையில் இருக்க ஒரு கோயிலுக்கு பூஜை பண்ண ஒரு ஃபேமிலி வருவாங்க, அதுதான் நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பியோட ஃபேமிலி. அப்போ ஒரு ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கு ஒரு 20 அந்த மாதிரி இருக்கும். இவங்க குடும்பம் ஒரு பொண்ணை குழந்தையிலேருந்தே தத்து எடுத்து வளர்ப்பாங்க. அந்த பொண்ணு தான் நம்ம நந்தினி. சின்ன வயசுலே பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. செம்பியன் மாதேவி நந்தினியை குந்தவை, ஆதித்ய கரிகாலன், அருள்மொழிவர்மர் கூட விளாண்டுறதுக்கு சேர்த்துக்கோன்னு சொல்லுவாங்க.
அப்போவே ஆதித்ய கரிகாலன் நம்ம நந்தினியை பார்த்து ஃப்ளாட் ஆகிடுவார். குந்தவை கிட்ட இந்த பொண்ணு ஒன்றை விட ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிடுவார். அப்போருந்தே நம்ம குந்தவைக்கு நந்தினி மேலே ஒரு காண்டு பொறாமையெல்லாம் இருக்கும். ஆனால் இதை வெளிக்காமிச்சிக்காம நந்தினி கூட நட்பாக தான் பழகுவாங்க. நந்தினிக்கும் இவங்களோட அரண்மனை வாழ்க்கையை பார்த்து ஒரு பொறாமை இருக்கும். ஒரு பாயிண்டில் நந்தினியும் ஆதித்ய கரிகாலனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் இப்போ லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் நமக்கு குந்தவைக்கு தெரிய வருது. குந்தவை சும்மா இருப்பாங்களா, இதை போய் நம்ம செம்பியன் மாதேவி கிட்ட சொல்லிடுறாங்க. செம்பியன் மாதேவியும் இது சரிபட்டு வராது, இதை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி நந்தினியோட ஃபேமிலியை பழையறையிலேருந்து ரொம்ப தூரத்துக்கு வெளியே அமுச்சிருவாங்க. ஆதித்ய கரிகாலனையும் நீ இவ கூட இனிமேல் பேசக்கூடாது, ஒழுங்காக போருக்கு போய் சபதத்தை முடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக ஆதித்ய கரிகாலனும் நந்தினியை பார்க்கல. நம்ம மன்னர் சுந்தர சோழனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. போருக்கு இனிமேல் அவரால் போகவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டாக இவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு நிலைமை வருது. இவருக்கு பெரிய தீக்க முடியாத மனநோய் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆதித்ய கரிகாலன் அவர் தாத்தா மலைமான் கூட வடதிசைக்கு பாண்டியர்களோட போர் செய்ய போயிடுறாரு. நம்ம அருள்மொழிவர்மரை இலங்கைக்கு வேளார் கூட போருக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. குந்தவை தான் அருள்மொழிவர்மருக்கு எல்லாமே. குந்தவை தான் அருள்மொழிவர்மருக்கு சின்ன வயசுலேருந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. இப்போ குந்தவை பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி செம்பியன் மாதேவி கூடையும் தோழி வானத்தி கூடையும் பழையறையிலேயே இருந்துடுறாங்க. ஆதித்ய கரிகாலன் கடைசியில் செவ்வூர் போர்க்காலத்தில் வீரபாண்டியன் கூட சண்டைக்கு போகிறாரு. இந்த முறை ஆதித்ய கரிகாலனுக்கு உதவி பண்ணுறதுக்கு அவரோட நண்பர் பல்லவ இளவரசன் பார்த்திபேந்திரன் இருக்கார். வீரபாண்டியனை போரில் செம்மடி அடிச்சிடுறாங்க. துண்டக்கானும் துணியக்கானோன்னு பாண்டியர்கள் படை அப்படியே தெரித்து ஓடுறானுங்க. வீரபாண்டியனும் அந்த கேப்பில் எஸ்கேப் ஆகிடுறான். எப்படியாச்சும் வீரபாண்டியனை கண்டுபிடிச்சி தலையை வெட்டணும் அப்படின்னு ஆதித்ய கரிகாலனும் வெறியோட காடு காடாக சுற்றிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு நீரோடை குளத்தில் ஒரு அழகான பொண்ணு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. ஆதித்ய கரிகாலன் கிட்ட போய் பார்க்குறாரு. பார்த்தா அது நம்ம நந்தினி. ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இன்னும் அவங்க சின்ன வயசு காதல் அவங்க ரெண்டு பேர் மனசுலையும் அப்படியே தான் இருக்குது. ஆதித்ய கரிகாலன் நீ என் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினி வர மறுக்கிறாங்க. நான் இப்போ பெருமாளே சரணம்னு பக்தி மார்க்கத்தில் இருக்கேன், இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதித்ய கரிகாலனும் சரி இவளை போர் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாரு. ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நந்தினியோட குடிசை பக்கமாக ஆதித்ய கரிகாலன் போகாது. குடிசைக்கு வெளியே ஒரு குதிரை வேற நின்றுட்டுருக்கு. குடிசைக்கிட்ட கரிகாலன் போய் பார்த்தா அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அங்கே ஒரு கயிறு கட்டில் வீரபாண்டியன் அடிபட்டு இருக்கான். நந்தினி அவனுக்கு கட்டு போட்டு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. கரிகாலனுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. குடிசை கதவை பல்லாருன்னு உடச்சி உள்ளே போகிறாரு. நந்தினி உடனே கரிகாலனோட காலில் விழுந்து இவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி அழுகிறாங்க. வீரபாண்டியனால் அங்கேருந்து எந்திரிக்க கூட முடியல. அது வரைக்கும் சும்மா இருந்த ஆதித்ய கரிகாலன் நந்தினி அவர்கிட்ட போய் இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னான். அடுத்த செகண்டே வீரபாண்டியன் தலையை துண்டாக வெட்டிட்டார். அவங்க சொல்லாமல் இருந்திருந்தால் கூட அந்த மனுஷன் உயிரோடு இருந்திருக்கலாம். பாவம், என்ன பண்ணுறது. ஆதித்ய கரிகாலன் பார்த்தீங்கன்னா அந்த தலையை தூக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நந்தினியும் அப்படியே அழுத மாதிரியே அங்கேருந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதித்ய கரிகாலன் திரும்ப நந்தினியை தேடி அந்த குடிசைக்கு போனப்போ அந்த குடிசை எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நந்தினி தேவியும் அங்கே இல்லை. இந்த சம்பவம் ஆதித்ய கரிகாலனை ரொம்ப பாதிச்சிருச்சு. நம்ம நந்தினியை பாண்டியர்களோட ஆபத்துதவிகள் படை பார்க்குறாங்க. வீரபாண்டியன் எங்கன்னு கேட்குறாங்க. வீரபாண்டியன் தலையை வெட்டி ஆதித்ய கரிகாலர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. வெற்ற வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. உன்னையும் இன்னைக்கே கொள்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறப்போ ஆதித்ய கரிகாலனை நான் பழி தீக்க போகிறேன் அப்படின்னு நந்தினி வீரமாக ஒரு சபதம் போடுறாங்க. சரி இவன் நமக்கு எப்படியாச்சும் யூஸ் ஆவா அப்படின்னு உயிரோட ஆபத்துதவிகள் நந்தினி தேவியை விட்டுறாங்க. நந்தினி சோழர்களை அழிக்க நம்மள ஒருத்தர் அங்கே இருக்கணும்னு சொல்லி அவளோட அழகை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி 64 வயசு பெரிய பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆதித்ய கரிகாலனுக்கு இளவரச பட்டம் சூட்டுறாங்க. பட்டம் சூட்டுற விழா அப்போ தான் அவருக்கு தெரிய வருது நந்தினிக்கும் பெரிய பழுவேட்டரையருக்கும் கல்யாணம் நடந்த விஷயம். நந்தினிக்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணியிருக்க, இப்போவே என் கூட வந்துரு, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு நந்தினிக்கிட்ட சொல்கிறாரு. நந்தினி அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறாங்க, உன் அப்பாவையும் தங்கச்சியையும் கொண்டுட்டு வா, உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஆதித்ய கரிகாலன் அப்படியே நடுங்கி போயிடுறாரு. இனிமேல் உன் மூஞ்சியிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேரை கொண்ட படை தான். இதில் மெயினாக 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த படையோட கேங் லீடர்
ரவிதாசன், அவருடைய தம்பி சோம்பன் சாம்பவன், அப்புறம் தேவராளன், பிறகு இடுமன்காரி, இவங்க நாலு பேர் தான் நம்ம பொன்னியின் செல்வன் கதைக்கு மெயினானவங்க. இதுக்கு நடுவில் நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா பெரிய பழுவேட்டரையர் கண்ட்ரோலில் இருக்க சோழர் கஜானாலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொற்காசுகளை உருவி நம்ம ஆபத்து உதவிகள் செயல்பட சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு நம்ம சோழர் குலத்தையே அழிக்க நிறையா ஸ்கெட்சுகள்லாம் போடுறாங்க. அதை நம்ம போக போக பார்ப்போம். பாண்டியர்களுக்கு அடுத்து சோழர்களுக்கு அதிக பிரச்சனை தந்த படை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் படை தான். சோழ நாட்டோட எல்லை பகுதியான வல்லம்க்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவில் இருக்க இடத்த ஆக்கிரமிச்சிடுறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்ட ஆழ்த்திகிரிகாலன் அங்கே போகிறாரு. இருக்கிற காண்டெல்லாம் மனுஷன் ராஷ்டிரகூடர்கள் மேலே காமிச்சு அடித்து வெளியே துரத்தி விட்டுறாரு. இந்த போரில் தான் நம்ம ஹீரோ வல்லத்து இளவரசன் வந்தியத்தேவன் ஆழ்த்திகிரிகாலனுக்கு நெருங்கிய நண்பன் ஆகிறாரு. காஞ்சிபுரத்தில் ஆழ்த்திகிரிகாலன் ஒரு பொன் மாளிகை கட்டுறாரு. இதுக்கு நடுவில் நிறைய விஷயம் ஆழ்த்திகிரிகாலன் காதில் வந்து விழுகுது. என்னென்னா பழுவேட்டரையர்கள் ராஜாவை சிறைக்கதி மாதிரி நடத்துகிறதாகவும் சோழ நாடே அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாதிரியும் அப்படின்னு நியூஸ்லாம் வருது. எவ்வளவோ ஓலையை அவர் அப்பா சுந்தர சோழனுக்கு அனுப்பியும் எதுக்குமே ரிப்ளை வரலை. ஸோ இப்போ புதுசாக ரெண்டு ஓலை எழுதியிருக்காரு ஆதித்ய கரிகாலன். ஒன்று அவர் அப்பா சுந்தர சோழனுக்கு, இன்னொன்று அவர் தங்கச்சி குந்தவிக்கு. இந்த ரெண்டு ஓலையையும் அவங்கக்கிட்ட கொடுக்க வந்தியத்தேவன் அனுப்புகிறாரு. இதை பத்திரமா கொண்டு போய் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துரு நண்பா அப்படின்னு வந்தியத்தேவன் கிட்ட சொல்கிறாரு. நடுவில் எங்கேயும் சண்டைக்கு போயிட்டு இருக்காத, முக்கியமாக பழுவேட்டரையர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி விடுறாரு. இப்போது இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்ன விஷயமெல்லாம் நாவலில் அங்கங்கே வர ஃப்ளாஷ்பேக் தான், உங்களுக்கு கோர்வையாக சொல்லிட்டேன். சொல்லப்போனால் இது ஒரு முன்கதை சுருக்கம். நாவல் படி கதை நம்ம வந்தியத்தேவன் ஓலை கொண்டு போகிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அவன் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இந்த ஓலை கொண்டு போகிறப்ப ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தான் நாவலோட கதையே. வந்தியத்தேவனை வச்சு தான் கதை முழுக்க பயணிக்க போகிறோம். வாங்க வந்தியத்தேவன் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வந்தியத்தேவனுக்கும் ரொம்ப நாளாக தஞ்சாவூர் போகணும்னு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாமல் மகாராஜா சுந்தர சோழனையும் இளவரசி குந்தவையையும் பார்க்க ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கான். ஆதித்ய கரிகாலன் கொடுத்த ஓலையை எடுத்துகிட்டு நம்ம வந்தியத்தேவன் காஞ்சிபுரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு போகிறான். அவனும் குதிரை மேலே ஏறி ஜாலியாக போயிட்டு இருக்கான். போகிற வழியில் கடம்பூரில் அவன் நண்பன் கந்தமாறனை பார்த்துட்டு போகலாம்னு அங்கே போகிறான். போகிற வழியெல்லாம் சோழ நாட்டு வளங்களை புகழ்ந்துட்டு பாடிட்டு போகிறான். அங்கே இருக்க அழகான பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டும் போகிறான். பொண்ணுங்களும் வந்தியத்தேவனை பார்க்குறாங்க. வந்தியத்தேவன் அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்கிறத பார்க்குறான். என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, ஆழ்வார்க்கடியான் நம்பி அங்கே சிவன் பெரிய தெய்வமா இல்லை விஷ்ணு பெரிய தெய்வமானு சண்டை போட்டுட்ருக்கான். இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் நம்பி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் முதல் முறை சந்திக்க போகிறாங்க. அங்கே நடக்கிற சண்டையை நம்ம ஹீரோ வந்தியத்தேவன் அறியும் ஹரணும் ஒன்று, அறியாத வகையில் மண்ணு அப்படின்னு சொல்லி தீர்த்து வைக்கிறான். நம்பிக்கை சரியான கோபம், யார் அந்த பையன், இவ்வளோ புத்திசாலியாக இருக்கான், பார்க்க ராஜவம்சம் மாதிரி இருக்கான், வேறு என்ன விஷயமா இங்கே வந்திருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இவனை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் பின்னாடியே நம்ம நம்பி போகிறாரு. அப்போ அங்கே நம்ம பெரிய பழுவேட்டரையர் கடம்பூருக்கு என்ட்ரி தராரு. அவர் பின்னாடி ஒரு மூடு பல்லக்கில் யாரோ உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அது நந்தினி தேவன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்தியத்தேவனும் அப்படியே நினச்சிட்டு விடுறான். நம்ம வந்தியத்தேவனை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆழ்வார்க்கடையை நம்பி வர, வந்தியத்தேவனுக்கும் யார்றாவன் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வரான், இவனுக்கு என்ன வேணும்னு நம்பியக்கிட்ட கேட்குறான். நம்ம நம்பியும், தம்பி இப்போ நம்ம பல்லக்கில் பார்த்தோம்ல, அதுக்குள்ளே இருக்க பொண்ணுக்கிட்ட இந்த ஓலையை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். முடியாது, என்னை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்தியத்தேவனும் விலகிடுறான். நீ இப்போ கடம்பூருக்கு தானே போகிற, என்னையும் கூட்டிகிட்டு போ, அங்கே இன்றைக்கி எல்லா சிட்டர்ஸர்களும் வராங்க, குறவை கூத்து வேறு நடக்க போகுது, உன்னை பார்த்தா வேற ராஜவேட்டு பையன் மாதிரி இருக்குது, என்னை உன் சேவகன்னு சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு நம்பி போட்டு வாங்குறான் வந்தியத்தேவன் கிட்ட. வந்தியத்தேவன், யோ நம்பி, நான் எங்கே போகிறேன்னு உனக்கு எப்படியா தெரியும், என்னாலெல்லாம் உனக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, நீ வேற ஆளை பாருன்னு சொல்லிட்டு கடம்பூர் கோட்டைக்கு நம்ம வந்தியத்தேவன் போயிடுறான். கடம்பூர் நம்ம சோழ சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்க ஒரு சிற்றூர் தான். இதை சம்புராயர்னு ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பையன் கந்தமாறன், அப்புறம் ஒரு பொண்ணு மணிமேகலை. கந்தமாறனும் வந்தியத்தேவனும் சின்ன வயசுலேருந்து நெருங்கிய நண்பர்கள். கடம்பூரில் எல்லா சிற்றரசர்களும் அன்னைக்கு வந்திருந்தாங்க. பெரிய பழுவேட்டரையரும் அங்கே தான் இருக்காரு. வந்தியத்தேவன் புதுசாக இருக்கனால கோட்டை காவல்காரங்க அவனை உள்ளே விடலை. உடனே அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி, கந்தமாறா கந்தமாறான்னு அவன் ஃப்ரெண்டு பேரை கத்தி கந்தமாறன் அங்கே வந்து வந்தியத்தேவனை காப்பாற்றிடுறான். அப்புறம் பெரிய பழுவேட்டரையர் சம்பூராயர்னு எல்லாத்தையும் பார்க்குறான். அவங்க எல்லாம் வந்தியத்தேவனை சீப்பாக தான் பார்க்குறாங்க. இன்றைக்கின்னு பார்த்து இவனை யார் இங்கே வர சொன்னான் அப்படின்னு தான் அவனை எல்லாரும் பார்த்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு குறவை கூத்து நடக்குது. தேவராளன் சாமியாட்டம் ஆடுறான், அரச ரத்த பலி வேணும்னு கேட்குறான்.
இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தியத்தேவன் தூங்க போயிடுறான். அப்போ தான் அங்கே கூடியிருக்க சிற்றரசர்கள், பெரிய பழுவேட்டரையர், கந்தமாறன், சம்புராயர் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு சதி கூட்டம் போடுறாங்க. இதை நம்ம வந்தியத்தேவன் ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். அப்புறம் அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் ஒட்டு கேட்குறான். ஆப்போசிட்டில் நம்பியும் ஒட்டு கேட்குறான். ஆழ்வார்க்கடியான் நம்பி அங்கே இருக்கிறத வந்தியத்தேவன் பார்த்துட்டான். என்ன இங்கேயும் வந்துட்டான், அந்த பல்லக்கில் இருந்த பொண்ணை தேடி வந்திருப்பானோ, எவ்வளோ பொம்பளை பொறுக்கியாக இருக்கான், இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ சதி கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே கூடியிருக்க பெரிய பழுவேட்டரையர், சம்பூராயர், அப்புறம் சிற்றரசர்கள், அவங்க யாருக்குமே சுந்தர சோழனோட வாரிசு நாடாளுறது பிடிக்கல. ஏன்னா ஆதித்த கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மர் இவங்க மூணு பேரும் கண்டிப்பாக நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஏன், நம்மளை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க. இதனால அடுத்த ராஜாவா நாங்கள் ஒருத்தரை தேர்வு செஞ்சுருக்கோன்னு பெரிய பழுவேட்டரையர் சொல்கிறாரு. அவரு இப்போ நம்ம கூட இந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்கிறாரு. எல்லோரும் யாரிடாதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மூடு பல்லக்கு வருது, அதுலேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம சுந்தர சோழனோட பெரியப்பா பையன் மதுராந்தகன் தான். பெரிய பழுவேட்டரையர் சொல்கிறாரு, இவர் சின்ன குழந்தையாக இருந்தனால தான் இவரோட உரிமை பறிக்கப்பட்டு சுந்தர சோழனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இவருக்கு தகுதி வந்துருச்சு, இவர் தான் அடுத்த ராஜாவாக ஆக போகிறாரு, இவருக்கு அதுக்கான உரிமை நிறையாவே இருக்குது, அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் அப்படின்னு பழுவேட்டரையர் அங்கே இருக்க சிற்றரசர்கள்கிட்ட கேட்குறாரு. அவங்களும் அதுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா, நம்ம ஆதித்ய கரிகாலனை கரெக்ட் பண்ணி நம்ம சொந்த ஊர் வல்லத்தை கேட்டு வாங்கலான்னு பார்த்தா இவனுங்கள்லாம் நம்ம ஆதித்ய கரிகாலன் ஃபேமிலிக்கு ஆப்பு வைக்கிறானுங்க. இதை இப்படியே விடக்கூடாது. நம்ம இந்த ஓலையை சுந்தர சோழன்கிட்டையும் குந்தவை கிட்டையும் கொடுக்குறப்ப இதெல்லாம் சொல்லி ஒரு முடிவை கட்டிடணும்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். நம்பி இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். மறுநாள் ஆச்சு. வந்தியத்தேவன் கடம்பூர்லேருந்து தஞ்சாவூருக்கு கிளம்பி போயிடுறான். வழியில் நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பியை பார்க்குறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு வாங்குற மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்போ உனக்கும் அந்த பல்லக்கில் வந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்னு வந்தியத்தேவன் கேட்குறான். ஆழ்வார்க்கடியான் நம்பியும் சொல்கிறான், நான் சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் பாண்டிய நாட்டோட எல்லையில் இருந்தோம். அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஊமை பெண் குழந்தைய பெற்று போட்டு விட்டு போயிட்டா. அதில் இருந்த பெண் குழந்தைய நாங்கள் எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். அவள் தான் நந்தினி, நம்ம பல்லக்கில் பார்த்த பெண். நானும் அவளும் சேர்ந்து நிறையா பெருமாள் பஜனைக்கு போவோம், நிறைய கோவிலுக்கு கச்சேரி பண்ணலாம் போவோம். வீரபாண்டியனை போரில் கொண்டதுக்கப்புறம் பெரிய பழுவேட்டரையர் நாங்கள் இருந்த இடத்துக்கு வந்து நந்தினியோட அழகில் மயங்கி அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நந்தினியை நான் பார்க்கவே இல்லை. அதான் அவகிட்ட எங்கள் கூட திரும்பி வந்துருன்னு சொல்ல சொல்லி உங்ககிட்ட அந்த ஓலையை கொடுத்தேன் அப்படின்னு நம்பி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட வந்தியத்தேவன் நம்பியை நம்பலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்லேயே இருந்தான். நம்பிக்கும் இவன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமும் இருந்துச்சு. அதனால் வந்தியத்தேவனை குழந்தை ஜோடிதர் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம், அவர் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாருன்னு மனசுக்குள்ளே நம்பி ஒரு கணக்கு போடுறாரு. அந்த நேரம்னு பார்த்து நம்ம வந்தியத்தேவன் நம்பிக்கிட்ட கேட்குறான், ஏன் வால் நட்சத்திரம் சோழ நாட்டில் தெரியுது, இதனால் ராஜ்யத்துக்கு ஆபத்து வருமா? நம்பி அதுக்கு, என்ன கேட்டால் எப்படி தெரியும், குழந்தை ஜோடிதர்கிட்ட தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வந்தியத்தேவன் ஆர்வத்தோடு, எனக்கும் என் ஜாதகத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவரை பார்த்துட்டு என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு குழந்தை ஜோடிகர் வீட்டுக்கு போகிறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் குந்தவையும் குழந்தை ஜோடிகர் வீட்டுக்கு தான் பழையறையிலேருந்து அவங்க தோழி வானத்தையோடு வந்துட்டுருக்காங்க. குந்தவைக்கும் வால் நட்சத்திரம் பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தது. அப்புறம் அவங்க தம்பி அருள்மொழிவர்மருக்கும் வானத்தியோட ஜாதகத்தையும் பார்க்க குழந்தை ஜோடிகர்கிட்ட போகிறாங்க. குழந்தை ஜோசியரையும் பார்க்குறாங்க. முதல்ல வானத்தியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஜோசியரும், இந்த பொண்ணை கட்டிக்க போகிறவன் ராஜாவுக்கே ராஜாக போகிறவன், அப்புறம் இவங்களுக்கு பிறக்க போகிற பையன் உலகத்தையே ஆள போகிறவன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட வானதிக்கு மயக்கமே வந்துருச்சு. இந்த கேப்பில் குந்தவை ஜோசியர்கிட்ட வால் நட்சத்திரம் பற்றி கேட்குறாங்க. ஜோசியரும், இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது தேவி, ஆனால் ராஜா குடும்பத்துக்கு ஒரு கண்டம் இருக்குது, பார்த்துருந்துக்குவோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச வானதி ஜோசியர்கிட்ட, எனக்கு என்னெல்லாமோ சொன்னீங்க, அக்கா குந்தவைக்கு வரப்போகிற மாப்பிள்ளை எப்படி இருப்பார்னு கேட்குறா. ஜோசியரும், அவர் வராது தேவி, வந்துக்கிட்டே இருக்கார், நல்ல புத்திசாலியாகவும் இருப்பார், மாவீரனாகவும் இருப்பார், அவர் கூடிய சீக்கிரம் வந்துடுவார்னு சொல்கிறாரு. குந்தவையும் கிண்டலாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க, குதிரை மேலே வருவாரா இல்லை யானை மேலே வருவாரா இல்லை படார்னு கூரையை பிரிச்சுட்டு வருவாரான்னு கேட்குறாங்க. சொல்லி வாய முடியல, அந்த இடத்துல நம்ம வந்தியத்தேவன் கதவை பிச்சுட்டு உள்ளே வரான். அந்த நிமிஷம் எல்லாருக்கும் வந்தியத்தேவனை பார்க்குறாங்க. வந்தியத்தேவன் குந்தவையை மட்டுமே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான், குந்தவையும் பார்க்குறாங்க. வந்தியத்தேவனுக்கு அதுதான் ஆதித்ய கரிகாலனோட தங்கச்சி குந்தவைன்னு தெரியாது. அப்புறம் வெளியே வந்துடுறான். குந்தவை கிட்ட எப்படி பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்ததுக்கு சாரியும் கேட்குறான்.
குந்தவை அதை பெருசாக கண்டுக்காம வந்தியத்தேவன் மூஞ்சியை மட்டுமே பார்த்துட்டு அங்கேருந்து எதுவும் சொல்லாமல் போயிடுறாங்க. ஜோசியரை வந்தியத்தேவன் பார்க்குறான். ஜோசியரும் இவன் வானர் குலத்து இளவரசன் வந்தியத்தேவன் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் வந்தியத்தேவன் கிட்ட, உன் வாழ்க்கையில் அடுத்த 6 மாதம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது, பார்த்துருந்துக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்தியத்தேவன் வால் நட்சத்திரம் பற்றி கேட்குறான். குந்தவைக்கு சொன்ன அதே பதில் தான் வந்தியத்தேவன் கிட்டேயும் சொல்கிறாரு. அங்கேருந்து வந்தியத்தேவன் தஞ்சாவூர் கிளம்பிடுறான். போகிற வழியில் கடம்பூரில் பார்த்தா அதே மூடு பல்லக்கை அந்த இடத்துல பார்க்குறான். உள்ளே எப்படியோ மதுராந்தகன் தான் இருப்பான், இவனை மண்டையை கழுவி இப்படியே தஞ்சாவூர் அரண்மனைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு அந்த பல்லக்கு மேலே குதிரையை வச்சு இடிக்கிறான். அப்படி இடிக்கிறப்போ தான் தெரியுது பல்லக்கில் ஒரு பொண்ணு இருக்கிறத பார்க்குறான். அது நந்தினின்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே பிளேட்டை மாற்றி, உங்கள் அண்ணன் ஆழ்வார்க்கடியான் நம்பி தான் இங்கே என்ன அமிச்சான், உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறான். நந்தினியும், எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் நடு ரோட்டில் நின்று பேசுறது தப்பு, எந்த விஷயமா இருந்தாலும் அரண்மனைக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். வந்தியத்தேவன், என்ன இப்படிங்க அரண்மனைக்குள்ளே விடுவாங்க அப்படின்னு கேட்க, நந்தினி பழுவேட்டரையரோட பனைமரம் சின்னம் இருக்க முத்திரை மோதிரத்தை வந்தியத்தேவன்கிட்ட கொடுத்து, இதை வச்சுட்டு உள்ளே வந்துரு, ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கில் அங்கேருந்து கிளம்பிடுறான். வந்தியத்தேவன் கோட்டைக்குள்ளே போக டிக்கெட் கிடச்சிருச்சு, போடு மஜாதான் அப்படின்னு தஞ்சாவூருக்கு கோட்டைக்குள்ளே வந்துட்டான். தஞ்சாவூரில் சேந்தனமுதன் ஒரு பையன் கூட பார்த்து பேசி ஃப்ரெண்ட் ஆகுறான். அவனும் வந்தியத்தேவனை அவன் வீட்டில் தங்க வச்சு சோறு போட்டு பார்த்துக்கிறான். சேந்தனமுதன் எப்போ பார்த்தாலும் அவன் மொரப்பொண்ணு பூங்குல்லை பற்றியே தான் வந்தியத்தேவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் சேந்தனமுதன் வீட்டில் குதிரையை விட்டுட்டு தஞ்சாவூர் மாளிகைக்குள்ளே வந்தியத்தேவன் போகிறான். வழக்கம் போல் அவனை யாரும் உள்ள விடல. அப்புறம் வந்தியத்தேவன் முத்திரை மோதிரத்தை காமிக்கிறான். ராஜ மரியாதையோடு அவனை உள்ளே விடுறாங்க. தஞ்சாவூர் அரண்மனை ஃபுல்லாக நம்ம சின்ன பழுவேட்டரையரோட கண்ட்ரோல் தான். ராஜா சுந்தர சோழனை யார் பார்க்குறதா இருந்தாலும் அவரை தாண்டி தான் போகணும். வந்தியத்தேவன் சின்ன பழுவேட்டரையர்கிட்ட மாட்டிக்கிறான். நீ யார், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வந்தியத்தேவன், ஐயா நான் வானர் குலத்தில் வரச வந்தியத்தேவன், ஆதித்ய கரிகாலனோட நண்பன், அவரோட ஓலையை சுந்தர சோழன்கிட்ட தரணும் அப்படின்னு சொல்கிறேன். சின்ன பழுவேட்டரையரும் வந்தியத்தேவனை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. முத்திரை மோதிரம் அவர் கண்ணில் போடுது. இது எப்படி வாங்கிட்டு வந்துச்சு, ஏய் உண்மையை சொல்கிறா, யார் ராணி அப்படின்னு ஒரு இரும்பு புடி பிடிச்சி கேட்குறாரு. வந்தியத்தேவனும், ஐயா சாமி, உங்கள் அண்ணன் பெரிய பழுவேட்டரையரை தான் கடம்பூரில் பார்த்தேன், அவர் தான் இதை தந்தார் அப்படின்னு சொல்லி சின்ன பழுவேட்டரையரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறான். சின்ன பழுவேட்டரையரும் ஓலையில் படிச்சுட்டு வந்தியத்தேவனை ராஜாவை பார்க்க அலோவ் பண்ணுறாரு. வந்தியத்தேவன் சுந்தர சோழனை பார்த்து ஓலையை கொடுக்குறான். ஆதித்த கரிகாலன் உங்களுக்காண்டி பொன் மாளிகை கட்டியிருக்காரு, உங்களை அங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்கும்படியாக இந்த ஓலையில் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறான். வந்தியத்தேவனோட பணிவு ஆட்டிடியூட்லாம் சுந்தர சோழனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. முன்ன மாதிரி நல்ல பசங்க ஆதித்ய கரிகாலனை சுற்றி இருக்கப்போ கடைசி வரைக்கும் ஆதித்ய கரிகாலனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. இதுதான் சான்ஸ்ன்னு வந்தியத்தேவன் கடம்பூரில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம்னு போகிறப்போ சின்ன பழுவேட்டரையர் அங்கே வந்துடுறாரு. அது இதுன்னு சொல்லி அங்கே வந்தியத்தேவன் மழுப்பிடுறான். சின்ன பழுவேட்டரையருக்கு வந்தியத்தேவன் மேலே ஒரு டவுட் இருந்தனால, நீ இன்னும் 2 நாள் இங்கே தான் இருக்கணும், பெரிய பழுவேட்டரையர் வந்தால் தான் உன்னை வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்தியத்தேவனை சுற்றி காவல்காரங்களையும் போடுறாரு. வந்தியத்தேவன் வசமாக மாட்டிக்கிட்டோம், எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். அப்புறம் கோட்டையை சுற்றி பார்க்கணுன்னு சொல்லி கோட்டைக்கு வெளியே காவல்காரங்களை நல்லா அடித்து போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அப்புறம் நந்தினி இருக்க இடத்துக்கு போயிடுறான். அங்கே நந்தினியை பார்க்குறான். நந்தினியோட அழகு வந்தியத்தேவனை ஒரு மாதிரி பண்ணிடுது. நந்தினி வந்தியத்தேவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு வாங்கிடுறாங்க. குந்தவைக்கு ஆதித்த கரிகாலன் எழுதின ஓலையை கூட படிச்சிடுறாங்க. வந்தியத்தேவன் அவன் கண்ட்ரோல்லே இல்லை, இருந்தும் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நந்தினியை தேடி ஆபத்து உதவிகள் தலைவனான ரவிதாசன் வந்துடுறான். நந்தினி வந்தியத்தேவனை, சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம், நீ குந்தவையை பார்த்துட்டு என்னை பார்க்கவா, அப்புறம் நம்பிக்கிட்ட சொல்லிடு, எனக்கு முடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு காலம் அனுமதிச்சா அவர் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு வந்தியத்தேவன்கிட்ட நந்தினி சொல்லிடுறாங்க. ரவிதாசனும் நந்தினியும் சோழ குலத்தையே கவுக்க அப்போ தான் திட்டம் தீட்டிகிட்டு இருக்காங்க. இதை ஒட்டு கேட்ட வந்தியத்தேவனுக்கு அப்போ தான் நந்தினியோட விசுரூபம் என்னன்னு புரியுது. அப்படியே அரண்மனையோட அண்டர் கிரவுண்ட் வழியாக குதிச்சு போகிறான். அங்கே பார்த்தா மதுராந்தகன் கந்தமாறன் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பின்னாடி நந்தினி அப்புறம் பழுவேட்டரையர் மறைஞ்சு நின்று கந்தமாறனோட முதுகில் குத்திட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதெல்லாம் வந்தியத்தேவன் பார்த்துடுறான். 1000 தான் இருந்தாலும் கந்தமாறன் அவனை ஃப்ரெண்டு, அவனை காப்பாற்ற வந்தியத்தேவன் அவனை தூக்கிட்டு சேந்தனமுதன் வீட்டுக்கு போகிறான். கந்தமாறன் அப்போது வந்தியத்தேவன் தான் அவனை குத்திட்டான்னு தப்பாகவும் நினச்சிக்கிறான்.
சின்ன பழுவேட்டரர் ஆளுங்க வந்தியத்தேவனை பார்த்து துரத்திட்டும் வராங்க. வந்தியத்தேவன் கந்தமாறனை குத்திட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸு ஊர் முழுக்க பரவுது. சேந்தன்முதன் வீட்டில் கந்தமாறனை ட்ரீட்மெண்ட்டுக்கு விட்டுட்டான். சேந்தன்முதனோட அம்மா வாணியம்மை கந்தமாறனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. சேந்தன்முதனை கூட்டிகிட்டு வந்தியத்தேவன் அவன் குதிரையில் எஸ்கேப் ஆகுறான். அவங்கள துரத்திட்டு சின்ன பழுவேட்டரோட ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. அங்கே இருந்து வந்தியத்தேவன் தப்பிச்சிடுறான். ஆனால் சேந்தன்முதனும் வந்தியத்தேவனோட குதிரையும் சின்ன பழுவேட்டரோட காவல் படைக்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஊர் முழுக்க வந்தியத்தேவனை தேடிட்டு தான் இருக்காங்க. வந்தியத்தேவன் அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகி ஒரு வழியாக பாளையரை வந்துடுறான். அங்கே ஈசான சிவபட்டரை பார்க்குறான். ஈசான சிவபட்டர் ஆழ்வார்க்கடியனோட அண்ணன். அவர் ஹெல்ப் மூலமாக குந்தவையை பார்க்குறான் வந்தியத்தேவன். குந்தவையும் வந்தியத்தேவனும் மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்தியத்தேவனுக்கே புரியுது, நம்ம ஜோசியர் வீட்டில் பார்த்த பொண்ணு தான் குந்தவைன்னு. நம்ம வேறு இது தெரியாமல் அங்கே கூரையை பிச்சுட்டு வேற பண்ணிட்டோமே அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிக்கிறான். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சொல்ல முடியாத உணர்வு ஏற்படுது. ஆதித்த கரிகாலன் எழுதின ஓலையை குந்தவைக்கிட்ட கொடுக்குறான் வந்தியத்தேவன். அதை வாங்கி குந்தவை படிக்கிறாங்க. அதில் ஆதித்த கரிகாலன் குந்தவைக்கிட்ட, நீ ரொம்ப நாளாக ஒரு நம்பிக்கையான அந்தரங்க வேலையை செய்யக்கூடிய மாவீரன் வேணும்னு கேட்டில்ல, இந்த ஓலையை கொண்டு வரவன் பேர் வந்தியத்தேவன், அதுக்கு இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு எழுதியிருக்காரு. குந்தவையும் வந்தியத்தேவன் மேலே நம்பிக்கையை வச்சு அப்புறம் நடந்த ஏ டு செட் விஷயத்தை எல்லாம் ஒன்று விடாமல் வந்தியத்தேவன் குந்தவைக்கிட்ட சொல்கிறான். சதிக்குட்டமத்தையும் கந்தமாறனை குத்துனதுன்னு எல்லாத்தையும் குந்தவைக்கிட்ட சொல்லிடுறாரு. குந்தவை, சோழ நாட்டில் வெளியே மட்டும் எதிரிகள் இல்லை, உள்ளேயும் இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பொன்னியின் செல்வனால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். முதல்ல இலங்கையிலேருந்து அவரை இங்கே கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஓலையை எழுதி வந்தியத்தேவன்கிட்ட கொடுத்து, இதை இலங்கையில் இருக்க என் தம்பி அருள்மொழிவர்மர்கிட்ட கொடுத்து அவரை இங்கே கையோடு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு குந்தவை வந்தியத்தேவன்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ வந்தியத்தேவன், ஐயோ திரும்பவும் முதல்ல இருந்தா, சரி நம்ம இளவரசி வேற ஆசைப்பட்டாங்க அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு நம்ம அருள்மொழிவர்மரை பார்க்க போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட்லேயும் அப்படியே ஓகே சொல்லிடுறான். இதெல்லாம் ஆழ்வார்க்கடியை நம்பி ஒட்டு கேட்டுகிட்டே இருக்கான். வந்தியத்தேவன் இலங்கைக்கு மார்வேசத்தில் கிளம்பி போகிறான். அவனுக்கு இலங்கைக்கு போக பூங்குழலி, அதாவது நம்ம சேந்தனமுதனோட முறப்பொண்ணு ஹெல்ப் பண்ணுது. குந்தவையும், இதுக்கு மேலே நம்ம பழையறையிலிருந்தால் வேலைக்கு ஆகாது, தஞ்சாவூருக்கு கிளம்பி போக வேண்டியதுதான், நந்தினி நம்மளை அங்கே மீறி என்ன பண்ண முடியும் அப்படின்னு தஞ்சாவூருக்கு அவங்க தோழி வானத்தியோட கிளம்பி போகிறாங்க. சோழ நாட்டில் எல்லாரும் குந்தவை சொல்லுக்கு மறுசொல் சொல்ல மாட்டாங்க. பழுவேட்டரையர்களே குந்தவை கிட்ட பேச பயப்படுவாங்க. அனிருத்தர், பெரிய வேளார், மலையமான் மாதிரி பெரிய பொறுப்பில் இருக்கவங்க எல்லாம் குந்தவையை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. குந்தவை தஞ்சாவூருக்கு வந்துடுறாங்க. அவங்கள வரவேற்க நந்தினி பெரிய பழுவேட்டரையரெல்லாம் இருக்காங்க. நந்தினிக்கும் குந்தவைக்கும் அப்போ ஒரு பெரிய கோல்டு வாரே போகும். ஒரு நாள் தஞ்சாவூர் அரண்மனையில் வானத்து தூக்கம் வரலன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கப்ப சுந்தர சோழ மகாராஜா கத்துற சவுண்டு கேட்குது. அது என்னன்னு பார்க்க போகிறப்ப நந்தினியும் பெரிய பழுவேட்டரையரும் சேர்ந்து அவரை பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த வானத்துக்கே மயக்க வந்துருச்சு. அப்போ சுந்தர சோழனோட நிலைமையை நினச்சி பாருங்கள். ஆதித்ய கரிகாலன், மலையமான் இவங்க ரெண்டு பேருக்கும் சதிக்கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. சிற்றரசர்கள் பழுவேட்டரையர்களுக்கு எல்லாம் மதுராந்தகனை தான் ராஜாவாக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ். இதெல்லாம் கேட்டு ஆதித்ய கரிகாலனுக்கு செம்ம கோபம் வருது. மலையமான், இப்போதான் நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம இப்போ இலங்கையிலேருந்து உன் தம்பி அருள்மொழிவர்மரை கூப்பிடணும். அப்புறம் நம்ம குந்தவை கிட்ட கேட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கலாம். அருள்மொழிவர்மரை இலங்கையிலேருந்து கூட்டிகிட்டு வர ஆதித்ய கரிகாலனோட இன்னொரு நண்பரான பார்த்திபேந்திர பல்லவரை அவர் அனுப்புகிறாரு. அவரும் இலங்கைக்கு கிளம்பி போயிடுறாரு. எப்படியோ அடித்து பிடிச்சி வந்தியத்தேவன் இலங்கைக்கு போயிடுறான். அங்கே போனால் வேளார் படைக்கிட்ட பழுவேட்டரையரோட மோதிரத்தை காட்டி மாட்டிக்கிறான். அப்புறம் நம்ம ஆழ்வார்க்கடியை நம்பி வந்தியத்தேவன் அதிலிருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இவங்களை துரத்திட்டு நிறைய காவல்காரங்க வராங்க. அப்போ அதுலேருந்து ஒருத்தன் வந்தியத்தேவனையும் நம்பியையும் ஓவர்டேக் பண்ணிவிட்டு வந்தியத்தேவனையும் அடித்து போட்டு போயிடுறான். அப்படியே அவன்கிட்ட இருந்த ஓலையையும் எடுத்துக்கிறான். வந்தியத்தேவனுக்கு ஒரே ஷாக்கு. அவனு முடிஞ்ச அளவுக்கு உருண்டு புரண்டு சண்டை போடுறான். ஆனால் அந்த வீரனை தோக்கடிக்கவே முடியல. இதெல்லாம் சைலண்ட்டாக நம்பி வேடிக்கை பார்க்குறாரு. யோ நம்பி, நீயாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணியா? அவன் பாரு, நம்ம இளவரசி கொடுத்த ஓலையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, நம்பி அட லூசே, நீ யாருக்கிட்ட இந்த ஓலையை கொடுக்கணும்னு நினச்சியோ அவர் தான் அந்த ஓலையை படிச்சுட்டு இருக்காரு. ஆமாம், அந்த வீரன் அருள்மொழிவர்மர் பொன்னியின் செல்வன் தான். மூஞ்சிலிருந்து துணியை கழட்டிட்டு வந்தியத்தேவனை வரவேற்கிறாரு. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிடுறாங்க. அப்புறம் பொன்னியின் செல்வன், வந்தியத்தேவன், நம்பி மூணு பேரும் புத்த பிக்ஷுகளை பார்க்க போகிறாங்க. அப்போ ஆபத்துதவிகள் ரவிதாசன் கேங்கு அருள்மொழிவர்மரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஒரு தூண் கட்டியை மேலேருந்து தள்ளி விடுறாங்க. அப்போ ஒரு ஊமை பெண் வந்து அருள்மொழிவர்மரை காப்பாற்றுறான். அந்த ஊமை பெண்ணை பார்க்க நந்தினிக்கு கிளவியட்டை போட்டு விட்ட மாதிரியே இருக்கு. இதை வந்தியத்தேவன் கவனிக்கிறான். அருள்மொழிவர்மர் கிட்ட, இது நந்தினி தேவி தானே அப்படின்னு சொன்னான். அதுக்கு அருள்மொழிவர்மர், இல்லை இவங்க ஊமை ராணி மந்தாகினி தேவி,
இவங்க தான் என்ன இலங்கையில் நிறைய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாரு. பார்த்திபேந்திர பல்லவன் இலங்கைக்கு பொன்னியின் செல்வனை பார்க்க வந்துடுறாரு. உங்களை கையோட உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு சொன்னார், அதனால் என் கூட வந்துடுங்க அப்படின்னு கேட்குறான். வந்தியத்தேவன், அதெல்லாம் முடியாது, நான் தான் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தேன், நீங்கள் என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறான். இது பத்தாதுன்னு நம்ம நம்பி உங்களை அனிருத்த பிரம்மராயர் எங்கேயும் போக வேணாம், இங்கே இலங்கையிலேயே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். கடைசியில் பூங்குழலி வந்து அருள்மொழிவர்மரை கைது பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லி சுந்தர சோழன் சொன்னதா பெரிய பழுவேட்டரையரோட ஆட்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்கிறா. அருள்மொழிவர்மருக்கு ஒரே குழப்பம், யார் கூட போகிறதுனே தெரில. கடைசியில் மன்னர் ஆணையவே ஏற்றுக்கலான்னு பூங்குழலி அந்த கப்பல் கிட்ட என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யானை மலை ஏறி அங்கேருந்து பறந்துடுறாங்க. இதை பார்த்த வந்தியத்தேவன், பார்த்திபேந்திரன், பெரிய வேளார், நம்பி இப்படி எல்லாரும் பின்னாடியே ஓடுறாங்க. வந்தியத்தேவன் கரைக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா ஒரு கப்பல் நிற்கிது. அங்கே தான் அருள்மொழிவர்மர் இருப்பார்னு நினச்சிட்டு உள்ளே போயிடுறான். அங்கே பார்த்தா அரபியர்கள் அந்த கப்பலில் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் அந்த கப்பலுக்குள்ளே இல்லை, ரவிதாசன் கும்பல் தான் அந்த கப்பலுக்குள்ளே இருக்காங்க. வந்தியத்தேவனும் ரவிதாசன் கேங்கும் சேர்ந்து அரபியர்களை அடித்து கடலுக்குள்ளே வீசிடுறாங்க. அப்புறம் ரவிதாசன் கும்பல் கடலில் சூறாவளி வரும்போது நீ மட்டும் மாட்டிக்கிட்டு செத்துப்போ, நாங்கள்லாம் ஒரு போட் வழியாக தப்பிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. வந்தியத்தேவனுக்கு செம பல்பாயிடுச்சு. நம்ம அவசர புத்தினால் இப்போ வசமாக வாங்கிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறான். அந்த சைடு பொன்னியின் செல்வன் பூங்குழலி ஹெல்ப்போட ஊமைராணி கிட்ட பேச போறாரு. ஊமைராணி பூங்குழலியோட அத்தை தான். இதுக்கு முன்னாடியே பூங்குழலிய பொன்னியின் செல்வனுக்கு தெரியும். சொல்ல போனால் ரெண்டு பேருக்கும் மனசில் கிரஸ்ஃபீலிங்கும் இருக்கும். பொன்னியின் செல்வன் கரை பக்கம் வந்துருவாரு. அங்கே பார்த்தா பழுவேட்டரையரோட ஆட்கள் செத்து கிடப்பாங்க. அரபியர்கள் அந்த கப்பலை அபகரிச்சுட்டு போனதை ஊமைராணி செய்கை மூலமாக சொல்றாங்க. பெரிய வேளார் பார்த்திபேந்தன்லாம் அங்கே வந்துடுறாங்க. வந்தியத்தேவன் எங்கன்னு பொன்னியின் செல்வன் கேட்குறாரு. எல்லாரும் அவன் உங்களை தேடிதானே அரபியர்கள் திருடிட்டு போன கப்பலுக்குள்ளே போனா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தியத்தேவன் ஆபத்தில் இருக்கிறத பொன்னியின் செல்வன் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் உடனே பார்த்திபேந்திரன் கூட கப்பலில் ஏறி போகிறாரு. வந்தியத்தேவன் இருக்க கப்பல் தீப்பிரிச்சிட்டு வேற எரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து கடலில் வேற ஒரு மிகப்பெரிய சுழல் காற்று உண்டாயிருக்கு. பொன்னியின் செல்வன் ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கடலுக்குள்ளே குதித்து வந்தியத்தேவனை காப்பாற்றிடுவார். சுழல் காற்று வந்தனால பார்த்திபேந்திரனால் பொன்னியின் செல்வரையும் வந்தியத்தேவனையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். எல்லாரும் பொன்னியின் செல்வன் கடலில் மூழ்கி செத்துட்டாருன்னு நினச்சிருவாங்க. ஆனால் பூங்குழலி வந்தியத்தேவனையும் பொன்னியின் செல்வனையும் காப்பாற்றிடுவான். அப்போ கடலில் இருந்தனால விஷக்காய்ச்சல் வேற அருள்மொழிவர்மருக்கு வந்திருக்கும். ஊர் மக்கள்கிட்ட பொன்னியின் செல்வன் செத்து போன நியூஸு போகுது. சோழ நாடு ஃபுல்லாக வருத்தமாக இருக்குது. இதுக்கு நடுவில் வீரபாண்டியின் மரணத்துக்கு பழி தீர்க்க ஆபத்து உதவிகள் கும்பலில் இருக்க ரவிதாசன், சோமன் சாம்பவன், குறவை குத்து ஆடின தேவராளன், இடுமன்காரி, அப்புறம் இவங்க கூட இருக்க நந்தினி சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அட் அ டைம் சுந்தர சோழன், அருள்மொழிவர்மர், ஆதித்த கரிகாலன் இவங்க மூணு பேரையும் கொல்ல பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் எப்படி தப்பிச்சு வராரு, ஏன் பொன்னியின் செல்வனை சுந்தர சோழன் கைது பண்ணி கூட்டிகிட்டு வர சொன்னார், சுந்தர சோழன் ஏன் நந்தினியை பார்த்து பயப்படுறாரு, ஊமைராணி மந்தாகினி யாரு, நந்தினிக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், ஊமைராணிக்கும் சுந்தர சோழனுக்கும் என்ன தொடர்பு, ஆபத்து உதவிகள் அப்புறம் நந்தினி சேர்ந்து போட்ட பிளான் என்னாச்சு, ஆதித்ய கரிகாலன் எப்படி இவங்க விரிச்ச வலைக்குள்ளே வந்து விழுகிறாரு, வந்தியத்தேவன் ஆதித்ய கரிகாலனை காப்பாத்துறானா, நந்தினிக்கு உண்மையிலே வீரபாண்டியனுக்கும் என்ன முறை வேணும், குந்தவை எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் டீல் பண்ண போகிறாங்க, மந்திராந்தகன் ராஜ்யத்துக்காக என்னெல்லாம் பண்ண போகிறான், கடைசியில் யார் சுந்தர சோழனுக்கு அப்புறம் அரியணை ஏறப்போகிறான். இப்படி இருக்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கேள்விகளை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்கனால முடிஞ்ச வரைக்கும் பொன்னியின் செல்வன் ஃபுல் ஸ்டோரியை ஸ்பாய்லர் இல்லாமல் கேரக்டர்ஸோட அவுட்லைனோடையே சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் பொன்னியின் செல்வன் கதையை ஸ்பாய்லர் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன்னியின் செல்வன் மூவியோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலிகிராம் பேஜில் பொன்னியின் செல்வன் நாவலோட ஃபுல் PDF-ஐயும் ஆடியோ புக்கையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.